நமஸ்காரம் நமது திரு அதிகை வீரட்டேஸ்வரர் கோவிலில் நமது பத்து நாள் உற்சவத்தை பற்றி நமது ஆன்மீக சொற்பொழிவாளர் நமது அன்புக்குரிய வி நடராஜன் அவர்கள் தற்போது உங்களுடைய உரையாற்றுவார் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாகோற்றி சிவனோடொக்கும் தெய்வம் தேடினுமில்லை அவனோடொப்பாரிங்கு யாவருமில்லை புவனம் கடந்தென்று பொன்னுளி மின்னும் தவனைச் சடைமுடி தாமரையானே என்ற வேத வரிகளுக்கு விளிம்பாய் நிற்கின்ற வேரட்டானேஸ்வரர் அருள்வாலிக்கின்ற இந்த திருவதிகை திருத்தலத்தினுடைய பெருமை நாளெல்லாம் நாளெல்லாமல்ல ஆண்டுக்கணக்கிலல்ல நம் பூதவுடல் இருக்கின்ற வரையிலே அவருடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்கலாமெனும் பெருமைக்குரிய சிறப்பு பெற்ற திருத்தலமாகும் தென்பெண்ணை ஆற்றிற்கு தென்பால் கெடிலமாற்றிற்கு வடபாலும் அமைந்துள்ள இந்த திருவதிகையை பற்றி நிறைய 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 ஆண்டோர்களாலும் சான்றோர்களாலும் அளவிற்கரிய அளப்பரிய புகழுரைகளால் போற்றப்பட்ட பெருமைக்குரிய திருத்தலமாகும் அப்பர் பெருமான் சோலை நோய் நீக்கப்பட்ட திருத்தலமும் இந்த திருவதிகைதான் அவருடைய தமக்கையார் திருத்துண்டு செய்த சிவத்தலமும் இந்த திருவதிகை தான் மனவாசம் கடந்த மாமுனிகள் பிறந்த மண்ணும் இந்த திருத்தலம்தான் முப்புராதிகளை எரித்து புகழ்பெற்ற திருத்தலமும் இந்த திருத்தலம்தான் முதன் முதலாய் இந்தியாவிலேயே ஏன் உலகிலேயே சிவத்தலங்களிலேயே அல்லது கோயில் என்ற நிலைப்பாட்டுள்ள எல்லா இடங்களிலேயும் முதன் முதலாய் சிதறு தேங்காய் உடைத்த பெருமைக்குரியதும் அந்த வழக்கத்தை கொண்டு வந்த முதல் திருக்கோயிலும் இந்த திருக்கோயில்தான் இந்த திருவதிகை அட்ட வீரட்டத்தலங்கள் என்பார்களே அதில் மூன்றாவது வீரட்டமாய் விளங்கும் சிறப்பு பெற்றதும் இந்த திருத்தலம்தான் மிக மிக சிறப்புக்குரிய ஒரு பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய புகழுக்குரிய மிக சிறப்பு என்னவென்றால் இந்த திருவதிகை திருத்தலத்திலே உமையால் இடபாகத்தால் என்னும் சொல்லக்கூடிய தேவி இந்த திருத்தலத்திலே மட்டும்தான் சிவபெருமானுடைய வீரட்டானேஸ்வருடைய வலதுபுறத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு மிக போற்றுதலுக்குரிய சிறப்பிற்குரிய தலம் என்றால் மிக இல்லை அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திலே வேண்டுபவர்க்கு வேண்டியதை தருகின்ற வேரட்டானேஸ்வரர் எனும் பெருமைக்குரிய இந்த திருத்தலத்திலே இந்த பகுதியிலே கெடித்தலுக்கு அப்பாற்பட்டக்கூடிய அந்த பகுதியிலே அந்த காலத்திலே அசுரர்கள் மூன்று பேர் வாழ்ந்து வந்தார்கள் கமலாட்சன் தாருகாட்சன் விதுன்மாளி என்ற அந்த மூன்று அசுரர்களும் வேண்டியதை வேண்டியவாறு தருகின்ற இந்த வீரட்டானேஸ்வரத்திலே வேண்டியதன் விளைவாக பிரம்மனுடைய அருளோடு பிரம்மதேவனால் அருள்பாலிக்கப்பட்டு பொன் கோட்டை அதாவது பவுன் கோட்டை இரும்புக்கோட்டை வெள்ளிக்கோட்டை என்ற மூன்று கோட்டைகளிலே அந்த மூன்று அசுரர்களும் வாழ்ந்து வந்தார்கள் அரசாட்சி புரிந்தார்கள் என்பதுதான் ஐதீகம் அரசாட்சி புரிந்தவர்கள் அசூரத்தன்மைக்கே உரிய அந்த அரக்க குணத்தோடு அமரர்கள் எனும் சொல்லக்கூடிய தேவர்களை சிறைப்பிடித்து இம்சை செய்ததன் விளைவாக யானை முதல் எறும்புக்கடவரை எண்பத்தி நான்கு லட்சம் சிவராசிகளும் தன்னுடைய புஷ்டிலேயே வைத்திருக்கின்ற திருமாலிடத்திலே தேவர்கள் எல்லாம் முறையிட நிச்சயமாக அரக்கர்களுடைய வம்சத்தை அழித்து விட என்ற நோக்கத்திலே அவர்கள் திரிபுராதி எரிக்கின்ற அந்த ஒரு நிகழ்வுதான் இந்த திருக்கோயிலுக்கு மிக சிறப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததாகும் அந்த கமலாட்சன் தாருகாட்சன் விதுன்மாலியை அழிப்பதற்காக சரந்தந்து உதவிய பெருமை பக்கத்திலே இருக்கின்ற சரணாராய பெருமாளாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்வு அந்த முப்புராதிகளை இது திரிபுர சம்ஹார தலம்ன்னே இந்த திருவதிக்கு ஒரு சிறப்பு உண்டு திரிபுர சம்ஹார தலம் என்ற ஒரு சிறப்பே இந்த கோயிலுக்கு திரு அதிகை என்றதை விட திரிபுர சம்ஹார தலம்னால் புராணத்தலை மற்றவங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் திரிபுராதிகளை எரித்த தலம் அந்த தளத்தை அந்த தலம்னு சொன்னால் மிக சிறப்பு வந்துடும் அப்படிப்பட்ட இந்த தலத்திலே வருகிற வைகாசி திங்கள் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று காலையில் ஏழு முப்பதுலருந்து ஒம்பது மணிக்குள்ள திரிபுர சம்ஹார மூர்த்தி உற்சவ மூர்த்தியாக அதாவது அலங்காரத்தோட தேரிலே அலங்கரித்து இருக்க அந்த திருத்தேர் வடம்பிருக்கின்ற நிகழ்வு அந்த ஏழரு டூ ஒம்பது மணிக்குள்ளே நடக்கிறது மெய்யன்பர்கள் அனைவரும் ஆன்மீக அன்பர்கள் கேட்டதை கேட்டவாறு கொடுக்கின்ற அந்த வீரட்டானேஸ்வரர் திருவதிகை தளத்திற்கு வந்து நீங்களெல்லாம் அந்த கண்கொள்ளா காட்சியைக் கண்டு இறைவனருள் பெற வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதுள்ளன் அன்று மாலை ஏழு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள திருவதிகளே இருக்கின்ற அந்த சரம் தந்த பெருமாள் சரநாராயண பெருமாள் அலங்காரத்தோடு மேளவாத்தியம் மங்கள வாத்தியம் முழங்க இந்த வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு அவர் காட்சி கொடுக்க அவர் முன்னிலையிலே அந்த திரிபுராதிகளை எரிக்கின்ற வைபவம் மிக சிறப்பாக விழா குழுவினராலும் திருக்கோயில் நிர்வாகிகளாலும் நடத்தப்பட இருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொள்வதுடன் அந்த நிகழ்ச்சியிலே அன்பர்கள் எல்லோரும் நகரவாழ் மக்கள் எல்லோரும் பண்ருட்டி தொகுதி மக்கள் எல்லோரும் கேள்விப்படுவோர் அனைவரும் வேண்டியதை வேண்டிய இடத்திலே வேண்டிய நேரத்தில் தருகின்ற அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனுரை வீரட்டானேஸ்வரர் சன்னதிக்கு நீங்கள் வருகை தந்து அந்த திரிபுரம் இருக்கின்ற காட்சியினை கண்டுகளித்து இறைவனருள் பெற வேண்டும் வாழ்வில் வளம்பல பெற வேண்டும் நலம்பல பெற வேண்டும் நோய்கள் நீங்க வேண்டும் நோயில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் அதனால் அக்காட்சியை கண்டுகளித்து இறைவனர்களை பெறுங்கள் என மீண்டும் ஒருமுறை வேண்டி விரும்பி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்